கைஸ் நம்ம எஸ்டர்டே நான் வந்து ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ணேன். என்ன டாபிக்னா, நம்ம சிடிசிசெட் எம்சிசெட் எப்போ வேவ்ஸ் வந்து நம்ம எப்படி நம்ம இந்தியன் மான்சூனை வந்து அஃபெக்ட் பண்ணுது, ப்ளஸ் அது வந்து நம்ம ஒயிலர் வேலையை வச்சு அதை லிங்க் பண்ணி எப்படி நம்ம சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து கேரக்டரைஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு டிஸ்கஸ் பண்ணேன் எஸ்டர்டே நைட். அன்றைக்கி அதில் பார்த்தீங்கன்னா, சாண்டா ப்ரோ வந்து கொஞ்சம் ரெப்ரசன்டேஷன் வந்து பண்ண சொன்னார். ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபைல் பண்ணி ரெப்ரசன்டேஷன் பண்ண சொன்னார். சரி, நானும் செக் பண்ணி பார்க்குறச்சு இந்த பிடிஎஃப் எனக்கு சீக்கிரிச்சு. இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போது எஸ்டர்டே நான் டிஸ்கஸ் பண்ண டாப்பிக்கு அப்படியே இது அட்ரஸ் எல்லாம் ஈக்குவலாக இருக்குது. ஸோ வந்து நான் இந்த ரெப்ரசன்டேஷன் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஓயிலர் வேலிஸ் பார்ப்போம். ஓயிலர் வேலி பாருங்கள், இந்தோனேஷியா வந்து ஈக்குவேட்டோரியல் இந்தியன் ஓஷனில் இந்தோனேஷியன் வாட்டர்ஸில் பாருங்கள், இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஓயிலாக இருக்குது. பார்த்தீங்களா, இப்போ எங்கே இருக்குது எக்ஸ்டெண்ட் ஆகுது, நம்ம ஸ்ரீலங்கா வரைக்கும் ஏப்ரல் மந்தில் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஓகே, சரி. இப்போ நெக்ஸ்ட்டு வாங்க, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மே மந்தில் பாருங்கள், மே மந்தில் பார்க்குறச்சு அது எங்கே வந்திருக்கு அப் டு நம்ம அரேபியன்சி வரைக்கும் அதோட நெகட்டிவ் ஓயிலாக ஸ்டேட்டஸ் வந்து படர்ந்து விரிஞ்சிருக்கு. வந்து இதோட இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா, இங்கே வரைக்கும் அதை வந்து அதோடய வீடியோட்டு இங்கே காத்துடு. ஓகே, இங்கேயும் நம்ம மியான்மர் கோஸ்ட்டில் பாருங்கள், இந்த சைடில் தான் நம்ம பார்ப்போம். மே மந்த்லலாம் சைக்ளான்ஸு சிஸ்டம்ஸ்லாம் எங்கே ஃபார்ம் ஆகும் நம்ம இந்த சைடில் நம்ம பார்ப்போம். ஸோ எதுனால காரணம், நெகட்டிவ் லோ ஓயிலர் ரீஜியன்ஸ் இந்த சைடில் இருக்கிறதுனால நம்ம இங்கே நம்ம வந்து சிஸ்டம்ஸ் பார்க்குறோம். எப்போ நம்ம மே மந்தில் அது இன்டென்சிஃபை ஆகிறது வந்து அது உள்ள நிறைய ஒரு விஷயம் இருக்குது. இப்போதைக்கு நான் சிஸ்டம் எப்படி ஓயிலர் வச்சு ஃபார்ம் ஆகுதுன்னு நான் சொன்னேன், அவ்வளோதான். இப்போ ஜூன் மந்தில் பாருங்கள், ஜூன் மந்தில் பார்க்குறச்சு எவ்வளோ இன்டென்ஸாக இருக்குது நம்ம ஓயிலர் வேலிஸ் பாருங்கள். ஓயிலர் வந்து எங்கே நம்ம பெனின்சுலர் இந்தியா வரைக்கும் அதோட எக்ஸ்ட்ரீம் ஓயிலர் வேலி பார்த்தீங்கன்னா, இங்கே வரைக்கும் அதோட வீரியம் வந்து இருக்குது எங்கே நம்ம பெனின்சுலர் இந்தியா. அதே மாதிரி நம்ம வெஸ்ட் கோஸ்ட்டில் பாருங்கள், வெஸ்ட் கோஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நம்ம ஓயிலர் வந்து நெகட்டிவில் பார்க்குறோம். நெகட்டிவ் ஓயிலர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அது வந்து நம்ம சவுத் வெஸ்ட் மான்சூனும் அதுக்கடுத்து நம்ம ரெயின்ஃபால் பேட்டர்ன் வந்து இன்றைக்குமே அது வந்து இன்க்ரீஸ்லாம் பண்ணிவிடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஜூலையில் பார்க்குறச்சு பாருங்கள் எவ்வளோ இன்டென்ஸாக நம்ம பார்க்குறோம் பாருங்கள், இன்டென்ஸ் எவ்வளோ இன்டென்ஸாக இருக்குது பாருங்கள். ஏன்னா இப்போ நம்ம ஓயிலர் வேல்யூஸ் டிக்ரீஸ்டு ஸ்டேட்டில் இருக்கிறதுனால சிஸ்டம் ஐ மீன் நம்ம பே ஆஃப் பெங்காலில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஃபார்மேஷன் வந்து உண்டு பண்ணும். இப்போ அங்கேயும் பாருங்கள், அரேபியன் சீல பாருங்கள், நம்ம அரேபியன் சீல கூட நம்ம இந்த ஜூலை மந்தில் நம்ம பார்த்துருப்போம், நம்ம ஒரு சில சிஸ்டம்ஸ் பார்த்துருப்போம். ஜூன் மந்த்லேயும் பார்ப்போம், மே மந்த்லேயும் பார்ப்போம். நான் சொன்னேன், மே மந்த்லேயும் நம்ம இதோட ஓயிலரோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் அதோட படர்ந்து விரிஞ்சு கிடக்கும். அதில் பாருங்கள் இங்கே ரொம்ப இன்டென்ஸ் ஆகிடுச்சு, இங்கே ரொம்ப இன்டென்ஸ் ஆகிடுது. ஓகே, இந்த இன்டென்சியில் பார்க்குறச்சு நம்ம பாருங்கள், இப்போ வந்து இந்த ஒரிசா ஜார்க்கண்டு இந்த வெஸ்ட் பெங்காலில் பாருங்கள், இங்கே பார்க்குறச்சு நெகட்டிவ் ஓயிலர் வருது. பார்த்திங்களா, நெகட்டிவ் ஓயிலர் இருக்குது ஃபார்ம் ஆகுது. இப்போ வந்து நெகட்டிவ் ஓயிலர் இருக்குது இன்டியூஸ் பண்ணுவோம், சிஸ்டம் ஃபார்மேஷன் இன்டியூஸ் பண்ணுறதுனால இங்கே தான் நம்ம சிஸ்டம்லாம் பார்ப்போம். இங்கே சிஸ்டம் வரைச்சு இங்கே வரும், இங்கே வரைச்சு நம்ம நெகட்டிவ் ஓயிலர் இருக்கிறதுனால இங்கே நல்லாவே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் நம்ம ரேஞ்சில். இப்போ ஆகஸ்ட்டில் பாருங்கள், இப்போ ஆகஸ்ட்டில் பார்க்குறச்சு கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருக்குது. பட் ஆனால் இந்த பெனின்சுலர் இந்தியா இந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டு இங்கே இந்த சைடில் பாருங்கள் எல்லாமே நல்லா விரிஞ்சு ஒரு 20 எங்கே நம்ம 30 டிகிரி நாட்டு வரைக்கும் அது எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குது. கீழே பாருங்கள், கீழே பார்க்குறச்சு 5 டிகிரி சவுத் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஃபுல் ஆகஸ்ட்டு, ஆகஸ்ட் அண்ட் ஜூலையில் தான் மெயின் பீக் சீசனு. செப்டம்பரில் பார்க்குறச்சு இவ்வளோ ஃபுல்லாகவே கவர் ஆகிட்டுருக்கோம். ஆனால் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியானே வரும், ஏன்னா செப்டம்பர் மந்தில் வந்து ரீட்ரீட்டிங் ஆகும், எஸ்டபிள்யூ வந்து ரீட்ரீட் ஆகிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அது கம்மியாகிட்டு நம்ம எங்கே அதிகமாக நம்ம பார்க்குறோமோ அந்த இடத்துல அதிகமாக இருக்கும். ஆனால் அதோட இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செப்டம்பர் மந்த்லேருந்து கம்மியாகிறத நம்ம பார்ப்போம். இப்போ அக்டோபர் மந்தில் பாருங்கள், அக்டோபர் மந்தில் நம்ம பார்க்குறச்சு இது பார்க்குறச்சு எப்படி இருக்குது. இப்போ கொஞ்சம் அரேபியன்சியில் சுத்தமாக இல்லை அக்டோபர் மந்தில் ஓயிலர். ஓயிலர் வந்து நம்ம ஈக்குவேட்டல் இந்தியன் ஓஷனில் பாருங்கள் இன்னும் ஒரு அதே இன்ஃப்ளூயன்ஸில் இருக்குது. இதோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நம்ம ஏரியாவுக்கு பாருங்கள், தமிழ் டிஎன்னு ஏபி ஒரிசா அது இவ்வளோ வரைக்கும் வருது பாருங்கள். நம்ம எதுக்கு நம்ம அக்டோபர் மந்தில் சிஸ்டம்ஸ்லாம் பார்க்க, அக்டோபர் மந்த்லேயே நம்ம ஒரு சில சிஸ்டம் பார்ப்போம். என்இஎம் வந்து ஆகுது, நம்ம அதோட இம்பேக்ட் வந்து நம்ம பார்க்குறோம்ல.
எப்படி இதுவும் ஒரு ரீசன்னா நம்ம அக்டோபர் மந்தில் நம்ம வந்து நம்மளோட ஆன்செட் வந்து ஆகிறது இது ஒரு ரீசன் தான். இப்போது இந்த சைடில் பாருங்கள் இங்கே சுத்தமாக இல்லை அவ்வளோதான், அதோட இன்ஃப்ளூயன்ஸ் சுத்தமாக காலியாயிடுச்சு. இப்போ இங்கே சிஸ்டம் அதாவது ஐ மீன் இங்கே இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம அதிகமாக பார்க்குறோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிசம்பர் பாருங்கள், டிசம்பரில் பார்க்குறச்சு ஃபுல் ரீட்ரீட் ஆயிடுச்சு, ஃபுல்லாக ரீட்ரீட் ஆயிடுச்சு. இப்போ இங்கே இன்டென்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் இன்டென்ஸு. பட் இதோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நம்ம அட்லீஸ்ட் நம்ம ஸ்ரீலங்கா தமிழ்நாடு வரைக்கும் இருக்கும், அதுக்கு மேலே சுத்தமாக இருக்காது டிசம்பர் மட்டும் அதோட ஓயிலர் அழிவு. இப்போ கிளைமேட்டாலஜிக்கலி பார்க்குறச்சே ஓயிலர் வழியும் அக்டோபர் டு டிசம்பரில் பார்க்குறச்சே எங்கே அதிகமாக இருக்குது இந்தியாவில், இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும்தான் அதிகமாக இருக்குது. தமிழ்நாடு, கேரளா, அட்ஜாயினிங் எஸ்ஐகே அண்ட் ஆந்திர பிரதேஷம் ஒரு சில பார்ட்ஸு. ஆனால் மெயின் இம்பேக்ட் ஜோன் பார்த்தீங்கன்னா இந்த ஈக்வட்டோரியல் இந்தியன் ஓஷனில் இந்த ஏரியா தான், இந்த ஏரியாவோட இம்பேக்டாக நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நம்ம இங்கே வரைக்கும் பார்க்குறோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போனால் சிடிசி செட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம ஜூலை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜூலையில் எடுத்துப்போம். சிடிசி செட்டை நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லிடுறேன், காண்டினென்டல் இன்டர் ட்ராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன், ஓகேங்களா? அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா காண்டினென்டல் ட்ராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன், அதுக்கு பேர்லாம் சிடிசி செட். ஓகே, இப்போது சிடிசி செட் காண்டினென்டலில் என்ன அர்த்தம், காண்டினென்டல்னால் லேண்டு. இப்போ ஓஷானிக்கில் பார்க்குறச்சுன்னா அது ஓஷானிக் ட்ராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன், அது வந்து ஓஷன்ஸில் நடக்கும். அறிவிடுங்க, இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா சிடிசி செட் வந்து எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கணும். சிடிசி செட் எங்கே ஃபார்ம் ஆகணும்னா வெயிட் பண்ணுங்கள், அதோட மேப்பு நான் எடுத்து காட்டுறேன் ஒரே நிமிஷம். இப்போ இந்த மேப்பில் பாருங்கள், இப்போ இந்த மேப்பில் பார்க்குறது ஈக்வட்டோரியல், ஈக்வட்டோரியல் ரீஜனில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான நம்ம ஓயிலர் வேலிஸ் நம்ம இங்கே பார்க்குறோம். எல்லா நாட்களும் சரி நம்ம இங்கே அதிகபட்சமான லெஸ் ஓயிலர் வேலியும் நம்ம இங்கே பார்ப்போம். இப்போது ஈக்வட்டோரியல் இந்தியன் ஓஷனில் பார்த்தீங்கன்னா சிடிசி செட் வந்து இது இருக்கும், கொஞ்சம் வீரியமாக இருக்கும். காண்டினென்டல் ட்ராபிக்கல் கன்வென்ஷன் ஜோன் வந்து இங்கே தான் அதிகமாக வரும். வந்து இன்டர் ட்ராபிக்கல் கன்வென்ஷன் ஜோன் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஐடிசி செட்டு, இப்போ அதுக்கும் இருக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன்ஸ் இருக்குது, அது வந்து அது அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது ஈக்வட்டோரியலில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான கன்வென்ஷனல் ஆக்டிவிட்டி வந்து ஏப்ரல் மந்த்லேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகும், மே மந்தில் தான் அதிகமாகும், மே மந்த்லேருந்து ஜூன் மந்த்து. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போனால் எம்சி செட்டு அண்ட் எம்சி செட்டோட எப்போ வியூஸு, அது வந்து எப்படி நம்ம சிடிசி செட்டை வந்து அதிகப்படுத்துறதுன்னு நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். இப்போது வந்து ஃபுல் ஃப்ளட்ஜு ஐ மீன் சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து எப்போது நம்ம இந்தியன் சப்கான்டினென்ட் உள்ளே நுழையிறோம், ஃபஸ்ட்டு ஜூனில் பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா திருவனந்தபுரம் டு சென்னை ஜூன் 1லேருந்து அப்படி படிப்படியாக டெல்லி வரைக்கும் வந்து டெல்லியிலேருந்து நம்ம பாகிஸ்தான் சிந்து வந்து ஜூலை 1 வரும்ல. இப்போ ஸ்டார்டிங் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருப்போம், நம்ம ஜூன் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகல, ஜூன் 1 அப்புறம் வந்து ஜூன் 2, 3, 4, 5, 6, 7 ஒரு லேட்டிடியூடுக்கு ஒரு 100 கிலோமீட்டருக்கு ஒரு நாள் இருக்கும். அது வந்து ஒரு நாள் வந்து என்ன சொல்லுது கான்ஸ்டண்ட்டாக போவோம், ஒரு சில நேரத்தில் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும். இப்போது ஒரே நாளில் 2 லேட்டிடியூடு வந்து மேலே போவோம், சில நேரத்தில் ஒரே ஒரு லேட்டிடியூட்டில் நின்று அடுத்தது 3 நாள் கழித்து அது இன்னொரு லேட்டிடியூடு வந்து கிராஸ் ஆகும். அந்த மாதிரி நம்ம பார்ப்போம் ஒரு சில ஃபினோமினமில். லைக்வைஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போனோம்னா சிடிசி செட் வந்து இங்கே தான் சார் சிடிசி செட்லாம் இருக்கும், ஓகேங்களா? இங்கே வந்து இதோட ஆக்டிவிட்டி இங்கே இருக்குது, இது வரைக்கும் நம்ம நிலங்க இது அக்டோபரு, அது மே ஜூன் மந்தில் ஜூலை அதில் பார்க்குறச்சு நம்மளுக்கு அழகாக தெரியும். வெயிட் பண்ணுங்க, வேறு சொல்கிறேன். இதோ பாருங்கள் இப்போ ஜூன் மந்தில் எப்படி இருக்குது, ஜூன் மந்தில் வந்து எப்படி இருக்குன்னா நெகட்டிவ் ஓயிலர் பார்த்தீங்கன்னா இங்கே ஷிஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே இருந்துச்சு இப்போ இங்கே ஷிஃப்ட் ஆச்சு. எதுக்கு எப்படி இருக்குது எல்லா ஒரு ரீசன் என்னென்னா மாஸ் க்ளவுட் கன்வர்ஜன்ஸ் சொல்லுவாங்க, இல்லைன்னா மான்சூனல் என்னமோ எம்சி செட்டுன்னு சொல்லுவாங்க, அது பேர் மாஸ் கன்வர்ஜன்ஸ் ஜோன் சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த சைடில் நல்லாவே இருக்குமோ மியான்மர் கோஸ்ட்டில் நம்ம
வெஸ்ட் கோஸ்டில் பார்த்தீங்கன்னா ஃபார் ஜூன் மந்தில் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் வெஸ்ட் கோஸ்ட்க்கு. பட் மியான்மர் இந்த சைடில் பார்த்திங்கன்னா நல்லாவே இன்டென்ஸாக இருக்கும் ஜூன் மந்தில் பார்த்தீங்கன்னா. இப்போ ஜூன் மந்தில் வந்து ஈக்வட்டோரியல் வந்து ஈக்வட்டோரியல் அதான் 5 degrees north to 5 degrees south இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கன்வர்ஜென்ஸ் ஆகும். என்னென்னா ஐடி சீசன் உங்களுக்கு தெரியும் அது. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த டிசிசெட்னு சொல்லுவாங்க ட்ராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஒன்று இந்த சைடாக 5 degrees north to 5 degrees south ஃபார் இந்தியன் மான்சூன் நான் சொல்கிறேன். நீங்கள் அது ஐடி சீசெட்டும் இல்லை சிடி சீசெட்டு வச்சு நம்ம கம்பேர் பண்ண வேணாம். இப்போது இந்த கான்வர்ஜென்ஸ் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா எம்சிசெட் எப்போ வேவ்னு ஒன்று கிரியேட் ஆகும். எப்போ வேவ் கிரியேட் தான் எப்போ வேவ்னு என்னது வேவ். அந்த வேவ் வந்து என்ன ஆகும்னா இப்போ பாருங்கள் இப்போ 5 degrees north இப்போது அந்த எப்போ வேவ் வந்து 7 degrees north எப்போ அதை தாண்டி மேலே போகிறோம் அப்போ தான் அந்த எப்போ வேவும் அந்த எம்சிசிடோட நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நம்ம சவுத் வெஸ்ட் மான்சூனில் பார்க்க முடியும். அதுதான் ஒரு மெயின் கன்சர்ன் ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ அது எப் அதோட வேல்யூஸ் வந்து எப்போ நம்ம பார்க்க போகிறோம்னா நான் என்ன சொன்னேன் ஜூன் மந்த்லேருந்து நம்ம அதான் மே எண்டு டு ஜூன் மந்த்லேயே நம்மளோட வேவ்ஸ்லாம் பார்த்துருவோம். அந்த நேரத்தில் எப்படி இருக்கோன்னா அந்த வேவ்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்சு போன என்ன சொல்ல ஒரு இப்போ தான் வளர்கிற லேடிஸ் ஃபிங்கர் மாதிரி எடுத்தோம் ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப இம்மெச்சூர் டைப்பு அந்த வேவ்ஸு. அந்த வேவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்மெச்சூராக இருக்கும் என்ன சொல்கிறது அது ஃபார்ம் ஆகும் பட் ஆனால் வந்து நம்ம இந்தியன் சப் கான்டினென்ட் வரைக்கும் அதோட இன்ஃப்ளூயன்ஸும் நம்ம பார்க்க முடியாது. இப்போது அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எப்போ நம்ம பார்க்க போகிறோன்னா பார்ப்போன்னா நம்ம பீக் சீசனில் பார்ப்போம். பீக் சீசன் எப்போது ஜூலை மந்த்து ஆகஸ்ட் மந்த்து நம்மளோட பீக் சீசன் கரெக்டாக. இப்போ ஜூலை மந்தில் பாருங்கள் இப்போ ஜூலை மந்த் பார்க்குறச்சு நம்ம பார்ப்போம் இந்த ஓயிலர் வழி வந்து நம்ம பெனின்சுலர் இந்தியா வரைக்கும் தெச்சா இருக்கு பாருங்கள் அது லோ ஓயிலர் வேலை நம்ம வெஸ்ட் கோஸ்ட்டில் கூட எதுக்கு இல்லாமல் காரணம்னா நான் அந்த எப்போ வேவ்ஸ் தான் எப்போ வேவ்ஸும் ஒரு ஃபேக்டர் வந்து விச் அஃபெக்டிங் தி சிடிசிசெட் விச் ஏபிள்ஸ் டு என்ன சொல்கிறார் வந்து எப்படினாலும் ஃபியூல் பண்ணினே இருக்கும் அந்த சிடி அந்த எப்போ வேவ்ஸ் வந்து இந்த சிடிசிசெட்டு அந்த கன்வர்ஜன்ஸ் உள்ள வந்து அதை வந்து ஃபியூல் பண்ணோம். எப்போ நம்ம நான் என்ன சொன்னேன் என்ன சொல்கிறது ஸ்ட்ராங்கான ஒரு மான்சூன் நேரத்தில் இப்படி ஒரு ஃபினோமினம் ஆகும் பிகாஸ் ஆஃப் எப்போ வேவ்ஸு. ஓகே இப்போ வந்து ஜூலை மந்தில் எப்படி இருக்குன்னா இப்போது வந்து இந்த சொன்ன அந்த டிசி செட்டு அந்த ட்ராபிக்கல் கன்வென்ஷன்ஸ் ஒன்று அங்கேருந்து க்ரியேட் ஆகிற அந்த க்ளவுட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஐ மீன் அந்த அந்த அதோட வேவ் பேட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எப்போ வேவ்ஸ் எம்சி செட் எப்போ வேவ்ஸ் வந்து இந்த 7 degrees north மேலே போகணும். அந்த எப்போ வேவ்ஸ் 7 degrees north மேலே போச்சுன்னா நம்ம இங்கே வந்து பார்ப்போம் அதுவும் எப்போது நம்ம சவுத் வெஸ்ட் மான்சூன் ப்ரைமரி டைமில் ஐ மீன் அதோட விக்ரஸ் டைமில் வந்து நம்ம பார்ப்போம். அதான் நம்ம ஜூலை மந்தில் பார்க்குறோம். இங்கே பாருங்கள் நல்லா நெகட்டிவ் ஓயிலர் வழிஸ் இருக்குன்னு புரிஞ்சுச்சா உங்களுக்கு. இப்போ வந்து நெக்ஸ்ட் என்னென்னா 18 அந்த எப்போ வேவ்ஸ் வந்து எத்தனை டிகிரி வரைக்கும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20 to 25 degrees ரேஞ்ச் வரைக்கும் வருமா மேக்ஸிமம் 25 வருமா மேக்ஸிமம் 25 to 30 degrees ரேஞ்சுக்கு அந்த எப்போ வேவ்ஸோட இம்பேக்ட் வந்து இருக்குமா ஓகேங்களா. இப்போ அவ்வளோதான். இப்போ அந்த எப்போ வேவ்ஸில் பார்த்தீங்கன்னா 3 types இருக்குது. 3 types ஆஃப் எப்போ வேவ்ஸ் வந்து இப்போ நான் அப்கமிங்கில் சொல்கிறேன். இப்போ அந்த 3 types ஆஃப் எப்போ வேவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இப்போ டைப் 1 எப்போ வேவ்ஸில் பார்த்தீங்கன்னா டைப் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டட் இன் தி ஈக்வட்டோரியல் ரீஜியன் விச் டு நாட் கிராஸ் ஓவர் இன் டு தி மான்சூன்னு சொன்னேன். நான் என்ன சொன்னேன் ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் வேவ் வந்து பார்த்தீங்கன்னா மான்சூன் நம்ம இந்தியன் மான்சூனில் எங்கெங்கெல்லாம் எஃபெக்ட் ஆகிற இந்த ஏரியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைப் 1 வேவ்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். பட் ஆனால் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நம்ம இந்த மான்சூன் ஏரியாஸில் பார்க்க மாட்டோம்னு நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்னா இல்லையா. அதான் இவங்களும் சொல்கிறாங்க டைப் 1 வந்து நமக்கு செட் ஆகாது ஐ மீன் அந்த சவுத் வெஸ்ட் மான்சூனுக்கு வந்து வேஸ்டடு அது வந்து தில்வாலி தான் அது நமக்கு யூஸ் ஆகாது. நெக்ஸ்ட் என்னென்னா அதோட லைஃப் ஸ்பென் பார்த்தீங்கன்னா 4 days பிஞ்சு போனதில்ல ஸோ அது வந்து அதோட வேல்யூஸ் பார்த்தினா கம்மியாக தான் இருக்கும். ப்ளஸ் நான் எதுக்கு நான் டைப் 1 வந்து நம்ம ஏரியாஸில் கவர் ஆகாதுன்னு சொன்னேன் ஏன்னா அதோட 7 degrees north அந்த அச்சவேடை வந்து அதை தாண்டி நம்ம ஏரியாவுக்கு வர்றதுனால நம்ம இப்படி பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து டைப் 2 பார்க்குறோம். இப்போ டைப் 2 எப்படின்னா ஜென்ரேட்டட் இண்டி ஈக்வட்டோரியல் ரீஜியன் இட்ஸ் கிராஸ் ஓவர் ஆன் டு தி மான்சூன் ஜோன் அண்ட் இட்ஸ் மீன் லைஃப் ஸ்பேன் இஸ் 22 days
டைப் டூ பார்த்தீங்கன்னா அந்த 7 degree நார்த்துக்கு மேலே போகிறதுனால அதோட லைஃப் ஸ்பேன் கூட இன்க்ரீஸாக இருக்கும். அதுக்கடுத்து அதோட இம்பேக்ட்ரான் அந்த இம்பேக்ட்ரான் நம்ம சவுத் வெஸ்ட் மான்சூனில் பார்க்குறோம். இதே ரீசெண்டாக நம்ம சவுத் வெஸ்ட் மான்சூனில் நம்ம டிப்ரெஷன்ஸு இந்த சைக்ளோனிக் ஸ்ட்ராம்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம்ல. எப்போ நம்ம பீக் மான்சூன் டைமில் நம்ம எங்கே நம்ம ஒரிசா வெஸ்ட் பெங்கால் கோஸ்டில் வந்து ஆகுனா அது வந்து இதுவாகிற நம்ம பார்ப்போம்ல. எதுக்கு இது காரணம்? இதுதான் காரணம். இந்த எப்போவேவோட இன்ட்ராக்ஷன் வந்து அந்த சைக்ளோனிக் ஸ்ட்ராமோட என்ன சொல்ல அதோடைய ஒரு ஃபியூலர் மாதிரி அந்த ஃபியூல் பண்ண அந்த பிஓபி சிஸ்டம்ஸில் வந்து ஃபார்ம் ஆகி அந்த ஃபார்ம் ஆகிற சிஸ்டம் பார்த்திங்கன்னா ஒரிசான் வெஸ்ட் பெங்கால் கோஸ்ட்டில் வந்து மூவ் ஆகிறதுனால அந்த சிஸ்டம் இருக்கிற ரெயின் பியரிங் க்ளவுட்ஸ் பார்த்திங்கன்னா ஓல்ட் பென்சுலர் இந்தியாவுக்கும் ரீச் ஆகிறதுனால சவுத் வெஸ்ட் மான்சூனும் அங்கே விகரஸாக இருக்குது. அதனால டைப் டூ நமக்கு வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் டைமில் தட் இஸ் ஒன்லி ஃபார் பெனன்சுலர் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் ஃபார் டைப் டூ அண்ட் ஃபார் இட்ஸ் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் பெனன்சுலர் இந்தியா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா டைப் த்ரீக்கு வரோம். டைப் த்ரீயில் பார்க்குறீங்களா, இப்போ ஜென்ரேட்டட் வித்தின் தி மான்சூன் ஜோன். மான்சூன் ஜோன் நான் என்ன சொன்னேன், 5 degree நார்த் 5 degree சவுத்து. இப்போ இது வந்து என்ன சொல்லுது, டைப் டூ பார்த்தீங்கன்னா அடல்ட் ஸ்டேஜ் மாதிரி. இப்போ டைப் த்ரீ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிகிரேட் ஆகிருக்கும், அதோட ரீட்ரீடிங் ஃபேஸோட காட்டும். இதோட எம்சிசிட்டோட அந்த என்ன சொன்ன அந்த என்னது அந்த எப்போ வேவ்ஸோட ரீட்ரீடிங் ஃபேஸ் வந்து நம்ம டைப் த்ரீயில் பார்ப்போம். அது எப்போ பார்ப்போம், செப்டம்பர் மிட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் ஆகிடும். எங்கே நம்ம 20 degree நார்த்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரீட்ரீட்டிங் நம்ம ஃபேஸ் நம்ம பார்க்குறோம்ல, சிந்து விடுவிடு பாகிஸ்தான்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரீட்ரீட் ஆகணும்னு பார்ப்போம்ல. எப்படி எல்லாம் இதுதான் ரீசன், டைப் த்ரீ எல்லாம் இதெல்லாம் ரீசன். டைப் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டிகிரேட் ஆகும், பட் இருக்கும் அந்த ஓயிலர் வேல்யூஸ்லாம் நெகட்டிவில் இருக்கும். நம்ம ஈக்குவேட்டர் இண்டியன் ஓஷனில் முன்னாடி இருக்கிற ஸ்லைடில் கட்டினது பார்த்திங்கன்னா அதெல்லாம் இருக்கும், பட் அதோட டிகிரேடேஷன் வந்து மேலேருந்து கீழே 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 குறையும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம நார்த் ஈஸ்ட் மான்சூன் வந்து டைப் த்ரீ எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு நிமிஷம் அந்த வேல்யூ பாருங்க, இதெல்லாம் நம்ம வந்து எதுக்கு பார்க்குறோம், இந்த டிப்ரெஷன்ஸ் இதெல்லாம் இதெல்லாம் காரணம் டைப் டூ. டைப் டூ எப்போ வேவ்ஸ் வந்து நம்ம பெனன்சுலர் இந்தியா டச் பண்ணோம், இந்த பெனன்சுலர் இந்தியா வந்து டச் பண்ணுறச்சு இந்த ஓஷானிக் கன்வர்ஜன்ஸ் ஒன் இருக்குல்ல, இந்த இதெல்லாம் ஓஷானிக் கன்வர்ஜன்ஸ் ஒன் தான். இந்த கன்வர்ஜன்ஸ் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம சிடிசிசர் வந்து எப்படி அதை வந்து ஃபீல் பண்ணு பாருங்க. ஃபீல் பண்ணுறேன்னா இன் தி சென்ஸ் இப்போது இங்கே ஃபார்ம் ஆகுது, இந்த ஃபார்ம் ஆகிற ஸ்டேஜில் இந்த ஃபார்ம் ஆகிற ஸ்டேஜ்னால இந்த எப்போ வேஸ் வந்து இதோட ஆட் ஆகிறனால இந்த ஆட் ஆனதை வந்து இது எப்படி நம்ம லேண்டில் வந்து அந்த சிடி சீட்டர் வந்து எப்படி அது கன்வர்ஜன்ஸ் ஆகி அது ஆகிறனால எப்படி நம்ம இந்த ஏரியா ஃபுல்லாக மழை எவ்வளோ இழுத்துவாங்க. நம்ம இப்போ மடைப்பிரதேஷில் ஒரிசாவில் இந்த ராஜஸ்தானில் வந்து 300-400 mm பார்க்குறோம்ல, எதுக்கு எல்லாம் காரணம் டைப் டூவோட எப்போ வியூஸ் அதோட ஃபேக்டர், அதோட ஃபேக்டர் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இந்த 30 centimeter 50 centimeter நம்ம ராஜஸ்தானில் ஏன் நம்ம இங்கெல்லாம் டெசர்ட்டில் கூட நம்ம பார்க்குறோம், எதுக்கு இதெல்லாம் இல்லாததுக்கு காரணம் டைப் டூ ஆலை தான். அது ஒரு ரீசன்டா டைப் டூ ஆலைன்னு ஃபுல்லாக சொல்ல முடியாது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைப் த்ரீயில் எப்படி ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன், இந்த மேப் வச்சு சொல்கிறேன். இப்போ டைப் த்ரீயில் பார்த்தீங்கன்னா 5 degree நார்த்து 5 degree சவுத்து சொன்னால அந்த ஈக்குவேட்டர் ரீஜனில் அங்கே இருக்கிற பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டிகிரேட் அந்த எப்போ வயசுன்னு டிகிரேட் ஆகுதுன்னு சொன்னால ஃபஸ்ட்டு டைப் ஒன்று, டைப் டூ, இப்போ டைப் த்ரீ. டைப் த்ரீ எங்கே இருக்குது, நம்ம தமிழ்நாடு வரைக்கும் இருக்குது. தமிழ்நாடு அந்த ஆந்திரப்பிரதேஷ், தமிழ்நாடு, சவுத் இந்தியா, கர்நாடகா, கேரளா ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து நம்ம இந்த சைடு பே ஆஃப் பெங்காலில் இந்த இங்கே நம்ம அந்தமான் வரைக்கும் பார்ப்போம். அந்தமான் டு அந்த இங்கே நம்ம மச்சிலிப்பட்டினம் வரைக்கும் பார்ப்போம் நம்ம அந்த டைப் த்ரீயோட எப்போ வேவ்ஸோட இன்ஃப்ளூயன்ஸு. இப்போ இந்த இன்ஃப்ளூயன்ஸ் என்ன பண்ணோம்னா, நான் என்ன சொன்னேன் டைப் டூவில் வந்து எப்படி நம்ம இந்த சைடில் எவ்வளோ சிஸ்டமில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதோ அதே இன்ஃப்ளூயன்ஸ்னால் இங்கேயும் பண்ணோம். இங்கே பண்ணுற இன்ஃப்ளூயன்ஸ்னால் என்ன பண்ணோம், நம்ம தமிழ்நாடுக்கு மழை கொடுக்கும், அவ்வளோதான். இது ஒரு ரீசன் தான், அவ்வளோதான் நண்பர்களே, அவ்வளோதான். இப்போ என்னென்னா இப்போ நம்ம என்ன பார்த்தோம், எப்போ வேவ்ஸ் வந்து எப்படி
நம்ம சவுத்வெஸ்ட் மான்சூனை வந்து எப்படி இன்டென்ஸ் ஆகுது, ஓயில் வேல்யூஸ் வந்து எப்படி நம்ம சவுத்வெஸ்ட் மான்சூன் நார்த் ஈஸ்ட் மான்சூன் எப்படி அதை இன்டர்லிங்க் பண்ணுறோம், அதுக்கடுத்து சிடிசி செட்டு ஐடிசி செட்டு, அதுக்கடுத்து அதோட க்ளவுட் பேஸு கன்வர்ஜென்ஸு, அதுக்கடுத்து ஓஷனிக் கன்வர்ஜென்ஸு, அதுக்கடுத்து வேவ்ஸ் வந்து எப்படி நம்ம இம்பேக்ட் பண்ணுறது நம்ம சவுத்வெஸ்ட் மான்சூன் நார்த் ஈஸ்ட் மான்சூனை, இதை நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், தப்பு தப்பெல்லாம் சொல்லியிருப்பேன், ஆனால் நீங்கள் பார்த்து திருட்டணும். ஓகேங்களா, ரொம்ப தேங்க்ஸ்.